பாகுபலி படங்களின் நாயகன் நாயகி வில்லன்களுக்கு அடுத்து மிக முக்கியமான பாத்திரம் என்பது கட்டப்பா பாத்திரம்தான் இந்த பாத்திரத்தை முதலில் பார்த்து விடுவது நல்லது கரிகால் கட்டப்பா பாத்திரத்திற்கான ஒரு அடையாள காட்சி பாகுபலி இரண்டில் பாகுபலியை கொல்ல சிவகாமி கட்டப்பாவை ஏவுவாள் இங்கு சிவகாமியை துர்க்கையாக பார்க்க வேண்டும் துர்க்கை ஆணையிட்ட பிறகு பாகுபலியை கொலைக்களத்திற்கு வரவழைக்க கட்டப்பா கைகால்கள் கட்டப்பட்டு சிரச்சேதம் செய்யப்பட இருப்பதாக செய்தி அனுப்பப்படும் அந்த கரிகால் கட்டப்பாவை பாகுபலி விடுவிக்கும் தருணத்தில் பரசுராமனின் உடுப்பி மலைத்தமிழர்கள் பாகுபலி மீது போர் தொடுப்பார்கள் அந்த தாக்குதலின் போது மகேந்திர பாகுபலியை பின்னால் இருந்து கொன்ற கட்டப்பா என்பது இப்போது உடுப்பி மலைத்தமிழர்களை குறித்த கட்டப்ப நாடாராகும் இங்கு முருகனும் இந்திரனும் அமரேந்திர பாகுபலி கொல்லப்படுவது ஆசிவகம் அழிக்கப்படுவதை குறிக்கும் பாகுபலியை பின்னால் இருந்து கொள்வது என்பது தமிழரை கொண்டே பரசுராமன் ஆசீவகத்தை அழித்ததை குறிக்கும் உயிரற்ற பாகுபலியின் உடலை பரசுராமனாகிய வால்வாள் தேவன் தனது கோடாரியால் வெட்டுவது என்பது அழிக்கப்பட்டது ஆசீவகம்தானே ஒழிய அது முருகன் அல்ல என்பதை குறிக்கும் இங்கு பாகுபலியின் வாளில் குதிரையின் முகம் பொறிக்கப்பட்டிருக்கும் அஸ்வம் எனப்பட்ட குதிரை இங்கு ஆசீவகத்தை குறிக்கிறது பரசுராமனை அல்ல ஆக கோடாரியோடு காண்பிக்கப்படும் வல்வால் தேவன் இங்கு ஆசீவகத்தை அழித்தவனான பரசுராமனை குறிக்கிறார் இங்கு கழுமரம் போன்ற ஒன்றும் காண்பிக்கப்படும் கட்டப்பா பற்றிய மேலதிக செய்திகளை இந்த தொடரில் அவ்வப்போது மற்ற கதாபாத்திரங்களோடு மேலும் சொல்வோம் அதனால் இப்போது யார் இந்த கட்டப்பா என்ற கேள்விக்கான விடையை சொல்லி முடிப்போம் மேச்சொன்ன காட்சியில் பாகுபலியை கட்டப்பா கொன்ற பிறகு தேவையில்லாமல் உன் மீது சந்தேகம் கொண்டேன் கட்டப்பா நீ என்னாய்தான் என்பான் பரசுராமனாகிய வல்வால் தேவன் பரசுராமன் என்பது யூதர்களின் சிவன் என்பதால் கால பைரவராகிய சிவனோடு உள்ள வேட்டை நாய்தான் இங்கு கட்டப்ப நாடார் அதை குறிக்கத்தான் நீ என்னாய்தான் கட்டப்பா என்பான் பரசுராமனாகிய வல்வால் தேவன் இதையே வேறு சில காட்சிகளிலும் தேவனின் தந்தையாகிய பிங்கள தேவன் கட்டப்பாவை நாய் என்று மிகவும் இழிவாகச் சொல்லியிருப்பான் இங்கு நீங்கள் மகாவீரர் மர்க்கலி கதையில் வரும் நாயையும் நினைவில் கொள்ளுங்கள் நாய்க்கு வெறியேற்றி அதை சேவலை கடிக்க வைத்து அந்த சேவல் கரியை ஆசீவகத்தை தோற்றுவித்ததாக சொல்லப்பட்ட மக்களிக்கு உணவாக்கி அவருக்கு தோல் நோய் உண்டாக்கி அவரை கொன்று ஆசீவகத்தை அழித்ததாக கட்டப்பட்ட கற்பனை கதையாகிய வெறிநாய் சேவல் விருந்து தோல்வியாதி மக்களி இறப்பு கதைதான் அது அதாவது நாய்களான உடுப்பி மலை மக்களின் துணையோடுதான் பரசுராமன் பெரியம்மை நோயை பாண்டிய நாட்டில் பரப்பி அந்த கலவர காலத்தில் படையெடுத்து சித்தர்களை வதம் செய்து பாண்டி நாட்டை அடிமைப்படுத்தி அந்த உடுப்பி தமிழர்களை கொண்டே நம்மை ஆண்டான் ஆக கட்டப்ப நாடார் என்பது உடுப்பி மலை தமிழர்களை குறிக்கும் என்று நீங்கள் கருதலாம் அது சரிதான் ஆனால் சூரசம்ஹாரம் ராமாயணம் மகாபாரதம் கலவர யுத்தம் ஆகியவற்றின் மசாலாதான் இந்த படம் என்பதால் கட்டப்ப நாடார் பாத்திரம் உடுப்பி மலைத்தமிழ்களை மட்டும் குறிக்கவில்லை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மக்களையும் குறிக்கும் எப்படி சொல்கிறேன்